வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 4வது நாள் வந்திருக்கிறோம். இந்த 4 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சில் பல சகோதரர்கள் 9 மணிக்கு முன்னால் உறங்கிறது, தினமும் குறைந்தபட்சம் உடலுக்காக, நம் உடலை பேணி காப்பதற்காக 2 மணி நேரம் உடல் பயிற்சி மற்றும் தியானம் கலந்து செய்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில சகோதரர்களிடம் 5 முறை ஒரு நாளைக்கு தியானம் செய்யுங்கப்பா அப்படின்லாம் விநாயக தவம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தவம் முறை பார்த்திங்கன்னா, காந்த தவத்தில் பயிற்சியில் இருக்கும் சகோதரர்கள் காந்த தவம் அப்படிங்கிற 9வது ஸ்டேஜ் ஓப்பன் பண்ணால் அதிலே விநாயக தவத்தை ஆட் பண்ணியிருக்கு. அப்புறம் மேலும் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான அறிவிப்புங்க, வஜ்ரோலி முத்திரைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது கிருஷ்ணர் பல கோபியர்களோடு உறவு கொண்டார், அது இதுன்ட்டு சில கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே இருக்கும். அதாவது அப்படி எல்லாமே எழுதி வச்சிருந்தாலுமே அவரை பற்றி இன்னொரு விஷயம் இருக்கும். தன்னுடைய உயிர் அணுக்களை வெளியேற்றும் சூழ்நிலையில் கூட, வெளியேறிய சமயத்தில் கூட உள்ளிழுத்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக இருந்தார். அதனால கிருஷ்ணர் மிகவும் வலிமை மிக்க, அறிவிலும் சரி ஞானத்திலும் சரி எல்லா விதத்திலும் பெஸ்டான ஒரு மிகப்பெரிய கடவுள் அவதாரம்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் மகாபாரதத்தையே வழிநடத்தி சென்ற ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த இறை அவதாரம்னு எடுத்துக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் வஜ்ரோலி முத்திரையை பயன்படுத்தியதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ரகசியமான பயிற்சிக்கான வழிமுறைகள் மங்க் மோடில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். அது ஆல்ரெடி 21வது ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குண்டலினி தவம், அது எப்படி பண்ணுறதுங்க ஐயா? ஆகுனைனா என்ன, துரியம்னா என்ன, சக்கரங்கள்னா என்ன, அப்படி நாகலோகம்னா என்ன எல்லாம் கேட்டு இருப்பாங்க. அதற்காக குண்டலினி தவ முறையும் மங்க் மோடில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் பயன்படுத்தி கொள்ள ஸ்டேஜ் 21இல் ஆட் ஆயிருக்கு. சகோதரர்கள் சிம்பிளி லாகின் பண்ணிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம், தன்னுடைய வாழ்க்கை முறையாக பயிற்சி முறைகளை எடுத்துக்கலாம். இதில் குண்டலினி தவ முறையை கற்றுக்கொண்ட சகோதரர்கள் எந்த ஒரு தவ மையத்தில் இருக்கும் எந்த தவத்தை போட்டு உட்கார்ந்தாலும் குண்டலினி தவம் செய்யலாம் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கான விளக்கங்களோடு தீட்சை முறையோடு கொடுத்தாச்சு, பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயிரை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கலாமே. 2 கேள்விகள் வந்தது, 2 கேள்விகளையும் ஆழ்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சகோதரர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க. அதாவது தன்னையே தான் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த பிரம்மச்சரிய பயணம். நீங்கள் நம்ம உடலில் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறது எல்லாம் உள்ள சிவத்தையே நமக்குள்ளே வச்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம பலமுறை சொன்னாலும், அவங்க உயிரணுக்களை ஒரு பக்கம் சேமிக்கிறாங்க, அதே சமயத்தில் அது சிவம் தான் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் விரயம் செய்கிறதுக்கு திரும்ப திரும்ப மாட்டிக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சகோதரரே, அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் நம் உயிர் அணுக்களாக, நம் உயிராக, நம்ம உயிரில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஆதாரமே நமக்குள்ளாக சிவம் ஒளிர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தானே ஒழிய. அதனால் அதை உணர தொடங்கிட்டா அந்த சிவம் உடல் எடுத்து வரும்போது சக்தியாக, சிவமும் சக்தியும் இணைஞ்சது தான் உயிர் சிவமாகவும் உடல் சக்தியாகவும் இருக்குது. அப்போது நாமே இறைவனின் அவதாரமாக அகம் பிரம்மாஷ்மியாக வாழ்கிறோம். அதில் நம்மை இயக்கி கொண்டிருப்பது சிவத்தின் ஆற்றல் தான் ஆச்சுங்களா. உள்ளார்ந்து சிவமும் வெளிப்படுவது சக்தியாகவும் இருக்குது. அப்போ நம்ம பிரம்மச்சரியத்தில் சிவத்தை நமக்குள்ளாக பெருக்கி கொண்டு நம்ம வலிமையடைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த உலகத்தில் எதுவுமே நம்மை அச்சப்படுத்தவோ பயப்படுத்தவோ அல்லது சிவத்தை மீறி நம்ம அடையக்கூடிய ஒரு பெரிய பொருள் இந்த உலகத்தில் இல்லை ஆச்சுங்களா. அதனால் சகோதரர்கள் கலக்கம் அடையாமல், தயங்காமல், பதறாமல், பொறுமையாக, தனக்குள்ளாக தன்னையே எல்லாம் உள்ள இறைவனையே நம்ம காப்பாற்றிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை உணர்ந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சகோதரர்களே. அப்புறம் வெளி உலக விஷயங்கள் எதுவுமே நம்ம பாதிக்காது, புரிஞ்சுதுங்களா. நம்ம பிரம்மசரீரத்தில் நம்ம உயிர் அணுக்களை, நம்ம உயிரணுக்குளில் நிலைச்சு சிவத்தை உணர்ந்து வாழ்கிறது தான் தவமுறையாகவும் வாழ்க்கை முறையாகவும் மாற்றிக்கொள்ளும் போது வெளி உலக விஷயங்கள் நம்மை திசை திருப்புவதற்கு, நம்மை பலம் இழக்க செய்வதற்கு எவ்வளவு முயன்றாலும் நாம் நமக்குள்ளாக நம்முடைய சிவநிலையில், நம்முடைய உயிர் நிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எந்தவித இடையூறுமே நமக்கு இல்லை, புரிஞ்சுதுங்களா. இந்த உடல் அழியலாம் ஆச்சுங்களா, ஆனால்
இந்த உடல் எப்போ வேணாலும் அழியலாம், ஆனால் இந்த உயிருக்கு, உயிர் எத்தனை காலமும் உயிர் வாழும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உயிரை வலிமைப்படுத்தணும். அதுக்கான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த உடலுக்கு சிறு தீங்கு வந்துடும் அப்படின்ட்டு தயங்கி கவலைப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த நோய் வருது, இந்த நோய் வருது, அது வருது, இது வருது, எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம உயிரை காப்போம். இந்த உயிர் வெளியில் போயிட்டால் இந்த உடல் ஒரு 10 மணி நேரம் கூட தாங்காது. இந்த உடலுக்கு அவ்வளவு பொறுத்து வேண்டியதில்லை, ஆனால் உயிர், உயிருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா உயிராக இருப்பது தான் நாம, ஆச்சுங்களா? அந்த உயிரை தான் பிரம்மச்சரியத்தின் மூலமாக காத்து நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொள்கிறோம். பிரம்மச்சரிய பயணத்தில் அப்படி தான் போயிட்டுருக்கிறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்தது சகோதரர்களின் 2 கேள்விகளுக்கு வந்துடலாம். முதல் கேள்வி வந்து சகோதரர் கேட்டிருக்காரு, மாற்று மத பெண்ணை காதலிச்சிருக்கிறாரு. அப்படி காதலித்த சமயத்தில், குறிப்பிட்ட காலத்தில் அந்த பெண் தனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு தன்னுடைய கலாச்சாரத்துக்குள்ளேயே இருக்கிற ஆடவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் பெண்களின் மனசு இப்படி மாறிட்டே இருக்கு? ஆண்களான நான் காதலில் உறுதியாக இருக்கும்போது ஏன் அந்த பெண் மாறிக்கிறாங்க அப்படின்ட்டு? இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம பலவீனம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோணுங்க, எந்த ஒரு ஆணும் பிரம்மச்சரியத்தில் இல்லாத சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைந்து விட்ட எந்த ஒரு ஆணும் 100% உண்மையாக எந்த பெண்ணிடமும் இருப்பதில்லை, ஆச்சுங்களா? அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலிப்பது ஒரு பெண்ணை, ஆனால் சுய இன்பம் எனும் பெயரில் அந்த பெண்ணையோ அல்லது வேறு ஏதேனும் போலியாக மொபைல் ஃபோன் உதவியோடு உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டே வந்தால் நம்முடைய காந்த ஆற்றல் அந்த காதலை தக்க வைப்பதற்கு போதுமானதாக இருக்காது, ஒன்று. அப்புறம் வந்து நான் வந்து நல்லா தான் இருந்தேன், பிரம்மச்சரியத்தில் தான் இருந்தேன், ஆனாலுமே வந்து போகிறாங்க அப்படின்னா, நமக்கு தகுதியற்ற வாழ்க்கை துணையாக இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு தகுதியான ஆளை பார்த்துட்டாங்க, பழகிட்டாங்கன்னா மனசு மாறிடும். எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வந்து அனுபவம், பெரிய அனுபவம்ங்க. ரெண்டு பலருக்கும் தெரியும், நம்ம இருக்கும் இடத்தின் வீடியோ ஒரு டைம் போட்டிருந்தேன், அதில் 2 ஆண் நாய்களும் 1 பெண் நாய் நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது எங்கே, நாம் வந்து ரோட்டில் போகையில் குட்டிய பாவமாக தெரிஞ்சால் தூக்கிட்டு வந்து தோட்டத்தில் விட்டுறதானுங்க, அந்த மாதிரி அப்படி வளர்த்திட்டு இருக்கையில் 2 ஆண் நாய்கள் கட்டி வச்சாச்சுங்க. சரி, பெண் நாய் குட்டியாக இருந்தது தானே, வளர்ந்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு வளர்ந்துட்டு இருக்குது. இந்த 2 நாயும் அந்த பெண் நாய்க்குட்டி மேலே அவ்வளோ பாசம், அதை பார்த்தாலே வாழாட்டிகிட்டு இருக்கும். அது அந்த பெண் நாயை மட்டும் நம்ம கட்டி வைக்கல, சுதந்திரமாக விட்டதுனால அதுக்கு வந்து இந்த 2 நாய்களும் ஈக்குவல் இல்லைங்களாமா, ஆச்சுங்களா? அந்த நாய் வளர்ந்துருச்சு, வளர வளர அதுக்கு அறிவு வருது. அது என்ன பண்ணிருச்சுங்க, இங்கிருந்து பக்கத்து தோட்டத்தில் இருக்கும் ஆண் நாய்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குது. இங்கே இருக்கிற 2 நாய் கட்டியே இருக்கிறதுனால அது குடிக்க மாட்டேங்குது. நான் அதை மானிட்டர் பண்ணுறேன். ஏன் 2 நாய் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, தரமான உணவு சாப்பிட்டு கட்டி தான் வச்சுருக்குறோம், அது ஒரு குறைபாடு தான். ஆனால் அது கூட சேர்ந்து ஊர் சுற்றுறக்கு இன்னொரு நாய் கிடச்சிருச்சுன்னு ஒன்று, இது 2 கண்டுக்காமல் அது பார்க்கல போகுதுங்க. அப்போது அது எப்படி சொல்லலாம், என்னன்னு சொல்கிறது, தனக்கு தகுதியான எல்லா விதத்திலும் பொருத்தம் இருக்கிற துணை அமையும் போது அது இயல்பாக மாறிடுது. அது நாய்க்குட்டிகளோடையே நான் அந்த அனுபவத்தை நான் கவனித்தேன். நீங்கள் சொல்லும் போதுமே எனக்கு, நான் அதுதான் சொல்கிறேன், ஆண்களை விட பெண்கள் ரொம்ப புத்திசாலிகள். ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க, பலரும் வேறு கலாச்சாரத்தில் வந்து நம்ம போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஏதோ நம்ம பெரிய சாதனை பண்ணிட்டோம்ன்ட்டு. அப்படி அல்ல, வாழ்நாள் முழுக்க மரணத்தை பரிசளிப்பாங்க, ஆச்சுங்களா? அதுக்கு அந்த பெண் இப்போவே போனது சந்தோஷமாக நீங்கள் நினச்சிக்கங்க. அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே ஆண்கள் விரைவில் பிரம்மச்சரியத்தில் தன்னுடைய ஆற்றலை பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் இழந்து விடுறதுனால அந்த நம் உடம்பு இருக்கும் உயிர் அணுக்களிலிருந்து தோன்றும் மனம் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமான மனமாக இருக்கும். அப்புறம் அடிமைத்தனம் மிக்க மனமாக இருக்கும், ஆச்சுங்களா? ஸ்லேவரி மைண்ட் செட் மாதிரி இருக்கும். அதே உங்கள் பெண்களுக்கு இயல்பாகவே 30 நாட்களுக்கான பிரம்மச்சரிய சக்தி அவங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா குழந்தை பிறப்புங்கிற ஒரு வரம் அவங்களுக்கு இருக்கிறனால அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லேவரி மைண்ட் செட், 30 நாள் பிரம்மச்சரிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறனால ஸ்லேவரி மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இல்லை. அப்போது ஒரு முடிவு எடுக்கும்போது ஓகே இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதும் பக்குவம் வரும்போது வேண்டான்ட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க மனசு ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. அதே ஆண்கள் ஸ்லேவரி அடிமை மனநிலை இருக்கிறனால நான் உண்மையாக இருக்கிறேன், நான் ட்ரூவாக இருக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமாக எல்லாம் இருக்காங்க. தேவதாஸ் அது இதுன்ட்டு, ஏன்னா
அது தேவை இல்லைங்கிற நான். அந்த மாதிரி இறைவன் படைக்கலை, எல்லாருமே தனித்த உயிர் தான். அவங்க பெண்ணாக பிறந்ததுனால தான் காதல், ஆண் அதே ஆணாக பிறந்திருந்தால் நீங்கள் கண்டுக்காமல் போயிருப்பீங்க. அப்போது அந்த குறிப்பிட்ட குழந்தை குறிப்பிட்ட வரு குறிப்பிட்ட மாதத்தில் அந்த உறுப்பு பாகங்கள் உள்நோக்கி போச்சுன்னா கருமுட்டையாக மாறிடுச்சுன்னா அது வந்து பெண்ணாகவும், வெளிநோக்கி நீண்டு வந்தால் ஆணுறுப்பாக மாறினா ஆணாகவும் குழந்தையாக பிறக்குது. இந்த வாழ்க்கையில் நம்முடைய உயிரணுக்களை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய பிரம்மச்சரியத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாமல் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி இருக்குது. காதல்ங்கிற போதையில் மயங்கி மயங்கி ஆற்றலை விரயம் செஞ்சால் செஞ்சுட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக உயிரணுக்கள் மட்டும்தான் விரயமாகும்ட்டு இல்லை, இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமாக உயிரணுக்கள் மட்டும்தான் வீணாகும்னு இல்லை, காதல் அப்படிங்கிறது மூலமாகவே அந்த அவங்களை ஃபாலோ பண்ணுறதும் அவங்கள வந்து பாதுகாப்பதற்காகவும் தோன்றும் காந்த ஆற்றல் விரயம் இருக்குது இல்லைங்களா, அபரிமிதமான விரயம். அதெல்லாம் பிரயோஜனமாக பயன்படுத்தலாம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும் போது உங்களுக்கு தேவையான துணை இயல்பாக வருவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையே வீணடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த டாப்பிக்லேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்து இன்னொரு கேள்வி சகோதரர் கேட்டது என்ன கேட்டிருக்காருன்னா, யோக பயிற்சி செய்கிறதன் மூலமாக உயிரணுக்களை கூட்டி நல்லா ஸ்ட்ராங்காக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக யோக பயிற்சிகள் மூலமாக உயிரணுக்கள் விரயமாகாமல் அதிகப்படியாக வேஸ்ட் ஆகாமல் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சு வச்சுக்க முடியும். இருக்கும் யோகங்களில் எல்லா யோகங்களிலும் உச்சகட்ட யோகம் என்ன யோகம் தெரியுங்களா, விந்து ஜெயம் பயிற்சி தான் ஆச்சுங்களா. ஆகவே பரியங்க யோகம், விந்து ஜெயம், காயகல்பம், வாசி யோகம், வாட்ஸ்எவர் அதில் இருக்கிறதுலேயே உச்சகட்ட யோகங்கிறது விந்து ஜெயம். நமக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை ஜெயப்படுத்தி கொள்ளும் பயிற்சி தான் உச்சகட்ட யோகம் அப்படிங்கிறது. அந்த யோகமே நம்ம பயிற்சிகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த யோகம் செஞ்சால் கூடிரும் இந்த யோகம் செஞ்சால் கூடிரும்ட்டெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொன்று வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இயல்பாக இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உடலில் உயிரணுக்களின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக எந்த வழியில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்வின் வெற்றியும் அதற்கான பயணமும் இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் அதிகரிப்பது எப்படி அப்படிங்கிறது மூலம் அப்படின்னு சொல்லியாச்சு, காதல் மூலமாக உயிர் சக்தி விரயமாகிறது சொல்லியாச்சு, அந்த உயிர் நமக்குள்ளாக இருக்கும் அந்த உயிர் அந்த சிவத்தை நம்ம காப்பாற்றி நமக்குள்ளாக நம்ம நிலைச்சி வாழும்போது இதுக்கு மேலே அடையிறதுக்கு என்னதான் இருக்குது இந்த வாழ்க்கையில். நம்முடைய உயிரே சிவம் ஆச்சுங்களா, உயிரே உயிரின் உயிரேன்னு நம்மை நாம் லவ் பண்ணும்போது நம்முடைய வாரிசுகளை நம்ம காப்பாற்றும் போது அதுக்கு மேலே என்ன நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நாம் பிரம்மச்சரியத்தில் உயிரணுக்களை காக்கும்போது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே எல்லா இன்பம் இருக்கிறத நம்ம உணர முடியுங்க. வெளியில் இருக்கும் விஷயங்கள் அனைத்துமே தூண்டுதல்கள் தானே ஒழிய அது வந்து இன்பம் ஆயிராது. நமக்குள்ளாகத்தான் இன்பம், நமக்குள்ள இருக்கும் ஆற்றலை விரயம் செய்கிறது மூலமாக இன்பம் வருது அப்படின்னா அதுதான் மாயை. அந்த மாயையிலிருந்து விடுபடணும், அதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை முறை. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. புதிதாக சேர்க்கப்பட்ட பயிற்சிகள் மங்க் மோடில் இணைய சேர்த்திருக்கிறோம். ஆகவே 1000 நாள் சேலஞ்சில் உறுதியாக வந்துட்டு இருக்கிற சகோதரர்கள் குண்டலினி தவங்களையும் வஜ்ரோலி முத்திரையையும் முறையாக பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகணும்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் கொஞ்சம் வெளியிலிருந்து வீடியோ போடலான்னு போட்டாச்சு. சகோதரர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் பயிற்சி தொடர்பான கேள்விகள் எல்லாமே இமெயிலில் celibacy@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புதிதாக பயிற்சியில் சேர விரும்பினாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம் சகோதரர்களே. இன்றைய தினம் வீடியோவுக்கு கீழே இருக்கும் பெரும்பாலான விஷயங்கள் என்னால் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. நாளைய தினம் எல்லாம் பார்த்து அப்டேட் பண்ணிடுறேன். டேஸ் கவுண்டிங் மறக்காமல் போட்டுட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்கள் சகோதரர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம் மன உறுதியோடு. வாழ்க வளமுடன்.